ஹாப்பி மார்னிங். ஸோ நிஃப்டி நேற்று வந்து 0.83% வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் சென்செக்ஸும் அரௌண்ட் 0.8% வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஃபார் த ஹோல் டே வந்து மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து ஸ்லோவாக வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதுவும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை சார்ட்டை பார்ப்போம். நேற்றோட சார்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒலாட்டலாக இருந்தாலும் இட் வாஸ் ஸ்டில் பாசிட்டிவ். ரொம்ப நிஃப்டி மாதிரி பெரிய பாசிட்டிவ்னஸ் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஓகே, ஸோ அதர் தேன் தட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மைனஸில் தான் இருக்குது இன்றைக்கி, விச் இஸ் லைக் வெரி சின்ன மைனஸ் தான், விச் இஸ் லைக் 25 பாயிண்ட்ஸ் மைனஸ். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ அதர் தேன் தட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாகவே வந்து வி ஆர் ட்ராக்கிங் தட். ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் அ வீக் மோட். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் வீக், லைக் எனிதிங் விச் இஸ் அபவ் 6,600க்கு மேலே வீ கேன் சி சம் புல்லிஷ்னஸ். ஸோ பியாண்ட் தட் ஒன்றும் இல்லை. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் $80.75 இருக்குது. ஸோ ஆஸ் லைக் நம்ம இந்தியன் இதோடது பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து இது பிஹேவ் ஆகிருக்கு. அதர் தேன் தட் வந்து நம்மளோட கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு ஃப்ளாட்டிஷ் வியூ தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் புல்லிஷ் ஆன் திஸ் கவுண்டர். ஏன்னா இங்கிருந்து எனக்கு வந்து அரௌண்ட் 1900 போகணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். ஐ டோன்ட் நோ வெதர் ஹவு மேக்ரோ ஒர்க்ஸ். ஓகே, ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸை பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக், S&P 500 அண்ட் டவ் ஜோன்ஸ் இது எல்லாமே வந்து நாஸ்டாக் அரௌண்ட் 1.5% டவுன் அண்ட் அதர் திங்ஸ் லைக் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகே, யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் லைக் 0.32%, 0.3 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ அடிஷ்னல் பாசிட்டிவ் ஃபேக்டர் ஃபார் இந்தியன் ஈக்விட்டிஸ். அதாவது யூஎஸ் மார்க்கெட்ஸ் இறங்கியிருக்கு, யூரோப் மார்க்கெட் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. லெட்ஸ் சி ஹவு இட் பிஹேவ்ஸ். ஸோ இந்தியன் பாண்ட் ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 0.27% இருக்குது, விச் இஸ் அ ஸ்மால் நெகட்டிவ் ஃபார் ஈக்விட்டிஸ். USD INR பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இட்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இட்ஸ் நெகட்டிவில் இருந்திருக்கு USD INR பொறுத்த வரைக்கும். ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ சிங்கப்பூரும் அப்படி தான் இருக்குது, ஹாங்காங்கும் அப்படி தான் இருக்குது, நிக்கியும் வந்து 1% டவுனில் தான் இருக்குது. ஸோ வி மே சி சம் நெகட்டிவ்னஸ் இன் த மார்க்கெட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நிஃப்டியோட சார்ட்டை ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ தட் வி வில் கெட் அன் ஐடியா ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு. ஓகே, ஸோ நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 15 minutes. ஸோ ஆஸ் செட் நேற்று வந்து அரவுண்ட் இந்த லெவல்ஸ், ஸோ 18,478 லெவல்ஸ் கிட்ட மார்க்கெட் இட் மே ரீச் தேர் அண்ட் இட் மே கம் டவுன். அது வந்து ஒரு பெரிய ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து வி மே சி சம் டவுன் சைட் இன் த நிஃப்டி. ஸோ அன்டில் தென் வி ஹாவ் டு வெயிட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம சென்செக்ஸ் நிஃப்டியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா திஸ் வில் பி த மேஜர் சப்போர்ட் அண்ட் 18,695 வில் பி த ரெசிஸ்டன்ஸ். இன் பிட்வீனில் வேறு எதனா வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்ததுன்னா தென் திஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் கீப் சேஞ்சிங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து இந்த செக்டரல் வியூ பார்த்தலாம். நேற்று எப்படி வந்து இருந்திருக்கு எந்த இது. ஓகே, கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.5% பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஆட்டோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, எஃப்எம்சிஜி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, மெட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணி. யூஸ்வலாக வந்து ஐடி, ஃபார்மா இல்லைனா ஒரே PSU பேங்க்ஸ் இது மட்டும்தான் ஏறும். பட் இப்போ வந்து ஒரு கிளப்பாக ஏறி இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கு நேற்று மார்க்கெட். கன்சம்ஷன், ஆட்டோ, எஃப்எம்சிஜி, மெட்டல், MNC இது எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நெகட்டிவ் சைடில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் சைடில் வந்து PSU பேங்க்ஸ் அண்ட் ஐடி தான். ஸோ PSU பேங்க்ஸோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ இது 15 minutes, ஐம் சாரி. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் இன் அ ஸ்டில் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. இட் மே டேக் டர்ன் சம்வேர் எல்ஸ், லைக் இந்த லெவல்ஸில் 4,081 PSU பேங்க்ஸ் திருப்பியும் அங்கேருந்து மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ செக்டரல் வியூ இது தான். Nifty 50 எதனா பிரேக் அவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 50யில் என்ன ஸ்டாக்ஸ் நேற்று ஓகே அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எதனா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே இட் ஹஸ் ஷோன் சம் பாசிட்டிவ்னஸ், பட் ஐ சி இப்போ நான் அதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, லைக் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுது அப்படின்னா தென் இட் வில் பி லைக் 914 மேலே இட் இஸ் அ ஃப்ரெஷ் பை, ஐ வில் கீப் பையிங் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து M&Mமும் ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுத்துருக்கு, பட் M&Mக்கு வந்து இட் ஹேஸ் டு கிராஸ் த ரீசன்ட் ஹை. ஓகே, HR மோட்டார்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ், பட் ஒரு சப்போர்ட்டில் வரும் 200 DMAல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ we have to watch this phase. இப்போ நான் இந்த கர்சர் வச்சுருக்க இந்த ஃபேஸ் வந்து பாருங்கள், அரௌண்ட் 200 DMAல எப்படி அழகாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் யூஸ்வலாக வந்து இட் வில் ஷோ சம் பாசிட்டிவ்னஸ். ஓகே, பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி ஃப்ளாட், அண்ட் பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ ஃப்ளாட். ஸோ அதர் தேன் தட் வந்து TCS வந்து ஒரு நெகட்டிவ் வியூ இருக்குது. எஸ், TCS வாஸ் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வியூ. அந்த நெகட்டிவ் வியூ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3400 அதை தாண்டா மட்டும்தான் வந்து இட் இஸ் பாசிட்டிவ், பியாண்ட் தட் இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணுறது உண்டு, விச் இஸ் லைக் Sundram Finance பொறுத்த வரைக்கும் it is already in a positive side, and now it is around 2400. So I think it will reach to 2600 also. So apart from that, Indigo பொறுத்த வரைக்கும் it has given a very good bullish view கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கடகடன் 2200க்கு போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எனக்கு வந்து வரும்போது இட் வில் பி லைக் வெரி புல்லிஷ். ஓகே, ஸோ இண்டிகோ வரும் நாட்களில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். M&M ஆல்ரெடி we have discussed, and டால்மியா பாரத் இட் இஸ் ஆல்ரெடி இன் அ புல்லிஷ் வியூ தான். ஓகே, ஸோ அதர் தேன் தட் AB Capital வந்து நல்லாவே ஏறிடுச்சு. So around 150 levels, so still it is on the move தான். VGARD நேற்றுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இட் இஸ் புல்லிஷ். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே we are tracking from September onwards, it is keep moving. And Tata Communications பொறுத்த வரைக்கும் it is on the support level, it will move further. ICICI Bank பொறுத்த வரைக்கும் it is negative. நான் எப்படி நினைக்கிறேன்னா it has to come to 8300. Let's see. So these are the things which we have to track for the day. And thanks for the day. And SGX Nifty and Nifty பொறுத்த வரைக்கும் I feel it is a negative to flat. Thank you.